ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் 50 கொஸ்டின் பார்த்தோம். அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நடந்துச்சு, அதில் தமிழ் ஏற்கனவே நம்ம 50 கொஸ்டின் பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். மேக்ஸ் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். எண்பத்தி நாலாவது கொஸ்டின் மேக்ஸுக்கு என்ன ஆன்சர் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஆப்ஷன் டி தான் பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர். அதுக்கப்புறம் 85வதுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா பி தான் வந்து சரியான ஆன்சர். அதுக்கப்புறம் 86 பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வந்து சரியான ஆன்சர். மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் மேக்ஸ் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் 96 என்ன ஆன்சர் அப்படிங்கிறது நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 97 பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் அப்படிங்கிறது தான் வந்து ஆன்சர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 98 பார்த்தீங்கன்னா 30 யூனிட் அப்படிங்கிறது வந்து ஆன்சர். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் 109வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர். அதுக்கப்புறம் 110 பார்த்தீங்கன்னா சி வந்து சரியான ஆன்சர். அதுக்கப்புறம் இருங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் 144வது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆப்ஷன் டி. அதுக்கப்புறம் 145 பார்த்தீங்கன்னா என்ன சரியான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கு சரியான ஆன்சர். அதுக்கப்புறம் 146 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அவ்வளோதாங்க, மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கணக்கு கேட்டிருப்பாங்க. அந்த 10லையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. நீங்கள் இந்த வீடியோ தொகுப்பின் மூலியமாக மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமோட மேக்ஸ் வீடியோ தான் நீங்கள் இந்த வீடியோ தொகுப்பில் பார்த்தீங்கன்னா. ஏதாவது இதில் தப்பாக இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. ஓகே பாய்ங்க, அடுத்த வீடியோக்கு அப்புறம் இன்னும் சில மணி நேரங்கள் சந்திக்கலாம்.